அறிமுகப்படுத்திக்க. வணக்கம், நான் வந்து நவீன்குமார். நான் சத்தமாக நான் வந்து நவீன்குமார். நான் வந்து திருச்சி பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்பம் படிச்சிருக்கேன். நான் வந்து இங்கே வந்தது வந்து தமிழ் விக்கிபீடியா ப்ளஸ் உபுண்டு ரெண்டு பேரும் கான்ட்ரிபியூஷனில் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டைப்ரைட்டிங் அதை பற்றியெல்லாம் அந்த பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து உபுண்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரௌடு வந்தது வந்து எதையாவது எதிர்பார்த்து தான் வராங்க, அதாவது என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்ட்டு. உண்மையான ஆர்வம் இருந்தாதான் பயன்படுத்துவாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும்ட்டு நாங்க பண்ணிட்டு இருந்தோம். இருந்தாலும் சில பேர் உண்மையா கேட்டாங்க, சில பேர்த்துக்கு நாங்க வந்து சொன்னது புரியாம போச்சு, சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன அவங்களுக்கு புரியல? அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் இல்லை. இப்போ ஆடியன்ஸ்னால் இவங்க தான் வருவாங்கன்னு டார்கெட் இல்லை, எல்லாம் பொதுவாக. ஆனால் அல்டிமேட் ஆடியன்ஸ் இவங்க தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையாக ஒரு தகவல் தொழில்நுட்பம் ஒரு ஓப்பன் சோர்ஸ் எல்லாம் கொண்டு போகிறது இவங்களுக்கு தான் கொண்டு போகணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட மட்டும் கொண்டு போய் எதுவுமே ஆக போகிறது கிடையாது. விண்டோஸ் எப்படி எல்லா இடத்துலையும் இருக்கோ அது மாதிரி நம்மளுக்கு கொண்டு போகணும். ஆனால் இருந்தாலும் இவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது நமக்கு இன்னும் பயிற்சியும் இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் தேவை. அதுக்கு வந்து நம்ம வந்து இதோட நிறுத்திக்காம இன்னும் நிறைய இடத்துல இந்த மாதிரி பப்ளிக்கா நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் கூப்பிடாம பப்ளிக்கா நம்ம பயிற்சி இறங்கணும்னு போட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குற நமக்கு பயிற்சி இது. ஆமா கண்டிப்பா, எப்படி சொல்லி கொடுக்கணுங்கிறது பயிற்சி. ஆமா, ஏன்னா சில பேர் வந்து கேட்குற கேள்வியை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அப்படியே கேள்வி கேட்டாலும் அப்பதான் நமக்கு புதுசா இருக்கு, என்னடா இதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து நம்ம புரிஞ்சு நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து ஏதோ கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இங்கே வந்து அதாவது ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமிழை வந்து இதில் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்தாலும் ஏன் வந்து பாப்புலர் ஆகலன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியை வந்து நமக்கு அடிப்படையான கேள்வி, இதே நமக்கு தெரிய மாட்டேங்க. டெக்னிக்கலாக இல்லை, அடிப்படையான கேள்விக்கே நமக்கு பதில் சொல்ல முடியல, சொல்ல முடியல. அதனால் நல்லது ஒன்று ஃப்ரீயாக இருந்தால் பாப்புலர் ஆகிருக்கணுமே, ஆகலை அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஆனால் இது வந்து பொதுவாக இருக்குது. பொதுவான கருத்து நான் சொல்கிறது என்னென்னா, ரெண்டு நாள் நல்லா இருந்தது, இன்னும் கொஞ்சம் கால் வலிச்சுது. அது இன்னும் மாற்றி ஆள் போட்டு நம்ம அது ஆர்கனைசிங் கமிட்டி பரவாயில்ல, வாரண்டியில் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்நாக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சா? ஸ்நாக்ஸ் சூப்பராக இருந்ததுங்க. நேற்று ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் முக்கால்வாசி சாப்பிட்டது நான் தான் அதை வடிச்சிருக்கேன். ஊட்டிக்கு சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டீங்களா? ஓகே போதும்மா.